மனம் லயித்து கண்ணோரம் நீரை கசிய வச்சு இளமையோட அற்புதமான தருணங்களை காட்சிப்படுத்த திரைப்படங்களால் மட்டும்தான் முடியும். அப்படி என்னை பாதித்த திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. காதலையும் காதலோட வழியையும் உணர்த்திய விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் 2010 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. சிம்பு ஹீரோவாக நடிச்சிருந்த இந்த படத்தில் த்ரிஷா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. மேலும் சிறப்பு தோற்றத்தில் நாக சைத்தன்யா, சமந்தா ரெண்டு பேருமே அவங்கவுங்க பங்குக்கு அழகாக நடிச்சிருப்பாங்க. காதலை தேடி போக முடியாது, அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழாக திருப்பணும், எனக்கு உன் மேலே ஆன மாதிரி, ஜெசி ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னு கவிதை நடையில் கதையை தொடங்குறாரு இயக்குனர். காற்றுல கூந்தலை விரித்து சேலை கட்டிய தேவதையாக வராங்க த்ரிஷா. பாத்தோடனைய பற்றி கொண்டு காதலில் விழுகிறாரு சிம்பு. முதல்ல மறுத்து மழுப்பி நட்பாக்கி அதுக்கப்புறம் உதட்டின் வழியாக இதயத்தை பரிமாறுறாங்க ரெண்டு பேரும். இன்ஜினியரிங் படித்த இளைஞனுக்கு சினிமா மேலே ஆசை. மலையாள மிடில் கிளாஸ் த்ரிஷாவுக்கு சினிமானா என்னன்னே தெரியாது அப்படின்னு வித்தியாசமான ரெண்டு பேரையும் கதையில் இணைச்சு இணக்கம் பிணக்கு ஊடல் பின் தேடல்னு கதையை உணர்ச்சியோடு நகர்த்தி பல காட்சிகளில் சபாஸ் பெற்றார் கௌதம் மேனன். மதம் இனம்னு பல காரணங்களால் சிம்புவோட காதலை தவிர்க்கிறாங்க த்ரிஷா. வேற ஒருத்தரை திருமணம் பண்ணி காதலை மறந்து வெளிநாட்டில் வாழ்க்கையை தொடங்குறாங்க த்ரிஷா. பூங்காவில் த்ரிஷாவை சந்திக்கும் சிம்பு காதலில் விழுந்து தவிச்சு இறுதியில் வேதனையில் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கடந்து போனான்னு சொல்லி கண்ணீரை மறைக்கும் காட்சி உணர்ச்சியின் உச்சம். என் கண்ணு வழியாக உன்னை யாரும் பார்க்கல, நீ அவ்வளோ அழகு அப்படிங்கிற வசனமும் இனி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், முடிஞ்சு தான் போச்சுன்னு சொன்னான் அப்படின்னு அழகழகான கிரீட்டிங் கார்டு வசனங்களே படம் முழுக்க காதலை நிரப்புது. தன்னை விட்டு பிரிந்த காதலியை கண்ணியமிக்கவளா காட்டி காதலை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைத்த கிளைமேக்ஸ் மாசு தான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் காதலர்கள் ஸ்பெஷல் படங்களில் இந்த படம் நிச்சயமாக இடம்பெற்று இருக்கும். மனம் இனம் பிணக்கு பிரிவு தோல்வின்னு அது எதுலேயுமே சிக்காமல் தன்னை அழகாக காத்து பல தலைமுறைகள் தாண்டி இன்னும் பல மாயங்களை காதல் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்குது. சூரியனில் மிதக்கும் வானவில் வர்ணஜாலமாய் காதல் என்றும் ஜொலிக்கும். காதலியங்கள் கண்ணியத்தோடு.